Hi friends, this is Pon Lakshmi from It's Time for Tnpsc. So, நம்ம சேனல்ல ஒரு 2 3 டேஸா வந்து ஸ்டடி பிளான் வந்து வீடியோ போட்டுருக்க மாட்டோம். சோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணாத மாதிரியும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ வந்து சோ நமக்கு கொஞ்சம் வர்க் இருந்ததுனால போட முடியல. சோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? சோ என்ன இருந்தாலும் ஒரு 120 டேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து டெய்லி பிளான் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து டே 17 ஜூன் 20. ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓவரால் 120 டேஸ் ஸ்டடி பிளானில் எந்தெந்த மந்த் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுவோம்ட்டு. இந்த மந்த்துக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் எஸ்ஓஎம் அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சர் அனலைசஸ், ஆர்சிசி, ஸ்டீல் நாலெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நம்ம சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கவர் பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் இருக்கக்கூடிய ஆர்சிசி ஸ்டீலும் இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு பிளான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த பிளானை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு போதும். ஓகே, ஸோ இந்த மந்த்தில் நம்ம 4 சப்ஜெக்ட் டெக்னிக் ஸ்ட்ரக்சரில் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிற சப்ஜெக்ட் டெக்னிக்கல்லன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிசி. ஓகே, ஸோ ஆர்சிசி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்சிசியில் நீங்கள் இன்னைக்கு படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட். அதுதான் நமக்கு ரொம்ப பேசிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சிசி எடுத்தோன்னே பார்க்க வேண்டியது. அண்ட் தென் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். இந்த ரெண்டுத்தோட கான்செப்ட், இன்ட்ரடக்ஷனு, பேசிக்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் டெக்னிக்கலில் படித்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல பாலிட்டி போயிட்டுருக்கு. ஸோ பாலிட்டியில் ஒரு 2 லெசன் கொடுக்குறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th, ஸோ இது ரெண்டுமே எலெக்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியது டாபிக்கு. 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். இந்த டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் தென் 9th ஸ்டாண்டர்டில் தேர்தல், அரசியல் கட்சிகள், மற்றும் அழுத்த குழுக்கள். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து கவர் பண்ணணும். இந்த 2 லெசன் வந்து நீங்கள் பாலிட்டியில் இன்னைக்கு கவர் பண்ணணும். ஓகே, எனக்கு நைட்டுக்குள்ளே இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் வந்து நீங்கள் இது வரைக்கும் உள்ள அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உள்ளதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் நம்ம வந்து அரவுண்டு இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சிமிலாரிட்டிஸ்ங்கிற டாபிக் கவர் பண்ணிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் January 17 to 20 CA, அதே மாதிரி June 17 to 20 CA இதெல்லாம் கவர் பண்ணணும். அப்புறம் வந்து எஸ்எஸ்சி ஜேஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும் தாராளமாக கேட்கலாம். ஸோ ஜேகே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏதாவது கம்பைல்டு புக்கு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா சுரேஷ் A3 புக்கு வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த புக் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்டோட சுரேஷ் A3 புக்கும் ஒரு செட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோர் ப்ரைஸை விட அரௌண்ட் 1000 ரூபீஸ் கம்மியாக தான் நான் தரேன். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் ஆல்சோ சிவில் இன்ஜினியரிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சிவில் இன்ஜினியரிங்லான பேசிக் அப்ஜெக்டிவ் புக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்மி ஆர்த்தர் குர்மிக்குள்ளது, ஜெயராமி ரெட்டிக்குள்ளது, குப்தா. இந்த 3 புக்குமே அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸை விட அரௌண்ட் 100 to 200 ரூபீஸ் கிட்ட கம்மியாக தான் நம்மகிட்ட வந்து இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த ஷெட்யூல் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.